கடந்த 10 நாட்களில் 4 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அல்லது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இந்தியா முழுவதுமே இப்போ தமிழகத்தில் நீட்டுக்கு எதிரான ஒரு குரல் அப்படின்றது போட்டித் தேர்வுகளுக்கு எதிரான குரலாக வெடிச்சு, அதில் கார்கே அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான அரசியல் ரீதியாக அவர் சொல்றது, மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மோடி அரசு ஒரு அச்சுறுத்தலா இருக்குன்ற இடத்திற்கு பிரச்சனை நகர்ந்து இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க காயத்ரி? சார், தமிழகத்துல இந்த வருஷம் மார்ச் மாசம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில 1192 பேர் மட்டுமே எழுதிய PhD என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 130 மாணவர்களுக்கு ஒரு லாகின் பண்ண முடியாம எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ற நேரத்துல லாக் அவுட் ஆகி அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. வேலூர் யூனிவர்சிட்டியில 23 டிசம்பர்ல 21 வருஷ கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து எக்ஸாம் அன்னைக்கு இப்ப கையில பேப்பர் வந்தோடனே பையன் முழிச்சது. பாரதியார் யூனிவர்சிட்டியில இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு வைஸ் சான்சலர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது இங்கதான் இருந்தது. அப்ப அதனால நம்ம தமிழகத்துல வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஓகேங்களா? சோ அப்போ இந்த அதாவது தவறுகள் நடக்குது அப்படின்னு சொன்னா, சார் நீங்க பேசும்போது நான் பேசல, நான் உங்களுடைய டைம் வரும்போது நான் பேசினதுக்கு நீங்க மறுப்பு கொடுங்க. இல்ல, ஒரு கேள்விதான் அவர் கேட்டாரு, அந்த துணைவேந்தர் நியமிச்சது யாரு, அதை கைது பண்ணது யாரு அப்படின்னு. அதற்குள்ள இல்லாம இப்படி ஒரு ஒப்பிடுதல் மூலமா இதை நியாயப்படுத்த முயல்கிறது? இல்ல, நியாயப்படுத்தவே இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேங்க. நீங்க அவர் பேசும்பொழுது முதல்ல 1 நிமிஷமாவது பேச அலோ பண்ணீங்க, ஆனால் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்க தடை பண்றீங்க. கள்ளச்சாராயத்துல செத்ததுக்கு முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்னோ என்டிஏவியோ நான் கம்பேர் பண்ணல. நான் ஒரு கல்வியாளரா ஒரு 1190 பேர் எழுதின எக்ஸாம்ல என்ன குளறுபடிகள் வருது, 23 லட்சம் பேர் எழுதினதுல குளறுபடிகள் வருது, அப்ப அதை பொறுப்பேற்கிறாங்க, பொறுப்பேற்று உடனடியாக ஒரு சட்டம் அமலுக்கு வருது. கண்டிப்பாக இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதினதை யாரோ ஒருத்தர் பணம் இருக்குங்கிறதுக்காக அந்த க்வெஸ்சன் எப்படி வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால கோடி கோடிகளாக கொடுத்து சேர்றது தப்புன்னு சொல்றோமோ, அதே போல காசு இருக்கிற ஒரே காரணத்திற்காக குளறுபடிகள் செஞ்சு ஆள் மாறாட்டம் பண்றதும் க்வெஸ்சன் பேப்பரை வாங்கி படிக்கிறதும் மிகப்பெரிய தவறு. அதுல எங்களுக்கு எந்த குழப்பமுமே கிடையாது. அப்ப அதுக்காக நீட்ட வேண்டான்னு சொல்லிடுறேன். நீங்க ஒன்று சொல்லுங்க, இதற்கு பின்னால் குளறுபடின்றது வேற, இதற்கு பின்னால் இந்தியா முழுவதும் இருக்கிற கல்வி மாஃபியாக்கள் அப்படின்ற பதத்தை பயன்படுத்துறாங்க. 7 ஆண்டுகள்ல 70 வினாத்தாள்கள் கசிஞ்சிருக்கு, வெளியில வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதை யாரு கசிய விட்டாங்கன்றத பொறுத்து இருக்கு. ராஜஸ்தான்ல ஒரு பிரின்சிபல் வாங்கி வச்சு அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய இன்சார்ஜ் எடுத்த பிரின்சிபல் அந்த க்வெஸ்சன் பேப்பரை கசிய விடுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அப்போ தவறுகள் நடக்கக்கூடாது, ஜீரோ டாலரன்ஸ் லெவல்ல தான் அதை அணுகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம சிபிஐ விசாரணை உடனே வேணும்னு கேக்குறாங்க. ஒரு இதுல ஃபார்மர் இஸ்ரோல இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பரை வச்சு ஒரு போட்டு இமீடியட்டா என்ன இஷ்யூ நடக்குதுன்னு பாக்கணும்னு சொல்றாங்க. இப்படி அத்தனை முயற்சிகளையும் எடுக்க தயாராக இருக்கும் பொழுது அவர்கள் அரசியல் ரீதியாக என்ன வேணா சொல்லலாங்க. ஆனா நீங்க இமீடியட்டாங்கறீங்க, நான் சொல்வது 7 ஆண்டுகள்ல நடைபெற்றிருக்கிறது மையப்படுத்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் குறித்து பேசுறேன். இந்த புதிய சட்டம்ன்றது பிப்ரவரியிலேயே கொடுத்துட்டாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இந்த மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறையிலேயே சிக்கல் இருக்குன்றாங்க. ஒன்று, பாஜக ஆளும் மாநிலங்களோடு தொடர்பு படுத்துறாங்க வினாத்தாள் கசிவ. இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. இதற்கு பிஜேபி ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க பதில் சொல்லணும். நான் ஒரு கல்வியாளரா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எங்க தவறுகள் நடந்தாலும் அது தவறுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் வந்த பிறகு 2016 நீட் வந்தது, 2022 சர்வதேச மருத்துவ கூட்டமைப்பு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் இருந்து உயர்கல்விக்காகவோ வேலைக்காகவோ வருகிற மருத்துவ மாணவர்கள் சர்வதேச மருத்துவ கூட்டமைப்பினுடைய அங்கீகாரத்திற்கு தனியாக அப்ளை பண்ண தேவை இல்லைன்னு. அப்போ இது ஒரு தேர்வின் மூலமாக மாணவர்கள் சேர்ந்து படிப்பதற்குரிய கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். 2016 வரைக்கும் காணாமல் போன நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் மேல உள்ள அக்கறை நீட் வந்த பிறகு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால்
என்றால் அதற்கு பிறகுதான் அட்லீஸ்ட் இந்த 7.5% பற்றியாவது நாம் யோசிக்க ஆரம்பிச்சோங்கிறதையும் மறக்க கூடாது. தவறுகள் இருந்தால் கண்டிப்பா, தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இது தப்பு, தப்பு செய்யறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். 10 ஆண்டுகளில் 1 கோடி ரூபாய் சொல்லிருக்காங்க. இந்த 1 கோடி ரூபாய் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாட்ட கூட 10 ஆண்டுகள் எந்த மாநிலங்கள் ஈடுபடுகிறார்களோ அவர்களும் அவர்களுடைய தண்டிக்கப்படும். பிரச்சனை நடக்குது, அவங்களுக்கு 10 ஆண்டு சிறை அப்படின்னு பார்ப்பதா? இதற்கு பின்னால் இருக்கிற பூதாகரமாக வெவ்வேறு சிக்கல்களை சொல்றாங்க காயத்ரி. இது இது இருக்கு அப்படின்றாங்க. இது ஒரு என்னெல்லாம் சிக்கல் இருக்கு நான் சொல்றேன் சார். க்வெஸ்சன் பேப்பர் நீங்க லீக் பண்ணலாம், ஆள் மாறாட்டம் நீங்க செய்ய முடியும். க்வெஸ்சன் பேப்பர் எழுதி ஆன்சர் ஷீட் கொடுத்த பிறகு அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க கரெக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே தமிழகத்துல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட நடந்ததுன்றத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ எல்லாமே ஃபுல் ப்ரூஃபோட இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கெல்லாம் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அரசுக்கு இருக்கு. அதுல எந்த கருத்தும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்காக மையப்படுத்தப்பட்ட தேர்வே வேண்டாம்ன்ற இடத்துக்கு போக வேண்டாம்ன்ற முதல்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா சார். ஓகே.